This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. தமிழக சட்டசபை தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் டிஎம்கே ஜெயிச்சு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகவும் ஆனாரு. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கான மிக முக்கியமான காரணம் எலெக்ஷன் டைமில் அவங்க பண்ண கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி அண்ட் கேம்பெயினில் அவங்க பேசின ஒவ்வொரு விஷயங்களும் தான். அண்ட் இதெல்லாம் விட இன்னொரு முக்கிய பங்கு வகிச்சது ஸ்டாலின் தான் வராரு அப்படிங்கிற அந்த பாடல் தான். ஏன்னா டிஎம்கே சார்பாக ஸ்டாலின் அவர்கள் கேம்பெயின் போகும்போது எல்லா இடத்துலையுமே அந்த பாட்டு தான் ரெஜிஸ்டர் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணப்பட்ட இந்த சாங் கிட்டத்தட்ட 58 மில்லியனுக்கும் மேலேயும் பார்வையாளர்களால் பார்க்கப்பட்டு பெரும் சாதனையை படைச்சது. அண்ட் நிறைய பேருக்கு அந்த பாட்டு ரொம்ப ஃபேவரட்டும் ஆச்சு. அண்ட் டிஎம்கே வெற்றிக்கு அந்த பாடலும் ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டோம். நிறைய மூத்த பத்திரிகையாளர்களும் டிபேட்டெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அப்போ மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. ஸோ இப்போ அந்த பாடல் போட்ட மியூசிக் டைரக்டரான ஜெரார்ட் ஃபெலிக்ஸ் அவரோட கல்யாணம் நடந்திருக்கு. ஸோ அந்த கல்யாணத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் அவரோட மகனும் அண்ட் சட்டமன்ற உறுப்பினரான உதயநிதி ஸ்டாலின் கூட அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காரு. போனது மட்டும் இல்லாமல் மணமக்களை மனதார வாழ்த்திருக்காரு. அண்ட் அவர் நடந்து வரப்ப அந்த வெட்டிங் ரிசப்ஷனில் ஸ்டாலின் தான் வராரு சாங் போட்டு தான் அவரை இன்வைட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது, ஏன்னா அந்த வைபோடு பார்க்கறதுக்கு. ஸோ அந்த வெட்டிங் கிளிப்ஸ் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா. மணமக்களை வாழ்த்திக்கிறோம்.